1976 வானத்தில் அதுவும் பகல் நேரத்திலேயே மிக பிரகாசமாக ஒரு வால் நட்சத்திரம் ஒன்று தெரிந்துள்ளது. அந்த வால் நட்சத்திரம் இன்னர் சோலார் சிஸ்டமான நம் பூமிக்கு ஓரளவிற்கு நெருக்கமாகத்தான் வந்ததாம். அது பகல் நேரத்திலேயே பார்ப்பவர்களை பிரமிக்க வைக்கும் விதத்தில் பிரகாசமாக தெரிந்துள்ளது. 1976 இதோ மார்ச் 9 1976 ரிச்சர்ட் எம் வெஸ்ட் என்பவர் எடுத்த படம். ரிச்சர்ட் எம் வெஸ்ட் என்பவர் இதை கண்டுபிடித்ததால் தான் இதற்கு காமெட் வெஸ்ட் என்று பெயர் வந்தது. ஆனால் இதை காமெட் 1975 V1 என்றும் அழைப்பார்கள். நமக்கு நன்றாக தெரியும், காமெட்ஸ் வால்விண்மீன்கள், அதாவது அண்ட பனிப்பாறைகள் சூரியனிலிருந்து மிக மிக தொலைதூரத்தில் இருந்து வந்து போகும் என்று. அதற்கு பல வருடங்கள் கூட ஆகும் என்றும் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இன்று நாம் பார்க்க போகும் காமெட் வெஸ்ட் பற்றி ஆச்சரியத்தை கேட்டால் பிரமித்து விடுவோம். அப்படி ஒரு காமெட் தான் காமெட் வெஸ்ட். அதாவது 1975 பூமியின் பகல் வானத்தில் தெரிந்த காமெட் வெஸ்ட் சூரியனை தான் ஆர்பிட் செய்தது. சுற்றிவிட்டு அதன் பின் அது எங்கிருந்து சூரியனை நோக்கி வந்ததோ அதே இடத்தை நோக்கி தான் மீண்டும் சென்று கொண்டே இருந்தது. இதே வால்வின் மீன் மீண்டும் பூமிக்கு திரும்பி வருமா என்றால் நிச்சயம் வரும். சூரியனை சுற்றும் ஒவ்வொரு வால்வின் மீனும் சூரியனை சுற்றிவிட்டு தொலைதூரம் சென்று மீண்டும் சூரியனை நோக்கி வரும். அதுதான் அதன் ஆர்பிட்டல் பாத். ஆனால் எத்தனை வருடம் கழித்து வரும் என்று கேட்டால் அப்படி ஆடி போவீர்கள். ஆம், 1975 வந்த வால்வின் மீன் மீண்டும் பூமிக்கு குறைந்தது 254,000 வருடம் கழித்துதான் மீண்டும் வரும். அதிகபட்சம் 558,000 வருடம் கூட ஆகலாம் மீண்டும் அதை நம் பூமியிலிருந்து பார்ப்பதற்கு. இதுதான் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டதிலேயே சூரியனை சுமார் 254,000 வருடத்திற்கு ஒரு முறை சுற்றி வரும் ஒரு நீண்ட கால சுற்றுப்பாதை கொண்ட வால்வின் மீன். 1975 பூமியில் இது தெரிந்தபோது அந்த பனிப்பாறை நம் சூரியனில் இருந்து சுமார் 30 மில்லியன் கிலோமீட்டர் தூரமாக சுற்றிவிட்டு சென்று விட்டது. அதாவது சுமார் 3 கோடி கிலோமீட்டர் தூரமாக இருந்தே. இவ்வளவு தூரமாக சுற்றும் போதே இந்த வால்வின் மீன் 2 துண்டுகளாக உடைந்து போனது என்பது ஸ்டீவன் என்ற ஆராய்ச்சியாளர் தனது 9-இன்ச் ரிஃப்ராக்டர் டெலஸ்கோப் கொண்டு கண்டுபிடித்தார். ஆனால் அது முழுமையாக அழியவில்லை. பொதுவாக சூரியனை நெருங்கும் வால் நட்சத்திரம் பெரும்பாலும் உடைந்து நொறுங்கும். சில சமயம் தப்பித்தும் செல்லும், சில சமயம் முற்றிலும் அழியும். இதோ 1976 மார்ச் 1 மிக மிக பிரகாசமாக காமெட் வெஸ்ட் வானத்தில் தெரிந்தபோது எடுத்த படம். 2003 இந்த வால்வின் மீனை ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த விஞ்ஞானிகள் 1975 பார்த்த பிறகு சுமார் 28 வருடம் கழித்து இப்போது பூமியை விட்டு சுமார் 50 AU தூரம், அதாவது 7.5 பில்லியன் கிலோமீட்டர் 750 கோடி கிலோமீட்டர் தூரத்தை தாண்டி சென்று கொண்டுள்ளதை கண்டுபிடித்தார்கள். இந்த காமெட் வெஸ்ட் என்ற வால்வின் மீன் 1975 கண்டுபிடிக்கப்பட்டது. 1976 நம் பூமியின் பகல் வானத்திலேயே தெரிந்தது என்பது குறிப்பிடத்தகுந்தது. அதே போல விஞ்ஞானிகள் தற்பொழுது 2007 உடைந்து நொறுங்கிய வால்வின் மீனின் பாறை துண்டுகள் இப்போது பூமியை நோக்கி வருகிறது என்று கண்டுபிடித்துள்ளார்கள். வாங்க அதை பற்றியும் பார்க்கலாம். ஜூன் 15 1999 விண்வெளியில் பூமியை சுற்றி கொண்டிருந்த ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் காமெட் 17P என்ற வால் நட்சத்திரத்தை, அதாவது அண்ட பனிப்பாறை ஒன்றை கண்டுபிடித்தது. அப்போது காமெட் 17P என்ற வால்வின் மீனை சுற்றி தூசுகளால் சூழ்ந்த நியூக்ளியஸ் அந்த அண்ட பனிப்பாறையை சுற்றி ஒரு கவசம் போல சுமார் 3.4 கிலோமீட்டர் அகலத்திற்கு சூழ்ந்து இருந்ததை ஹப்பிளின் படத்தை வைத்து ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்தார்கள். அதன்பின் மீண்டும் 2007 8 வருடம் கழித்து ஹப்பிளின் அதிநவீன வைட் ஃபீல்டு கேமரா 2 வைத்து மீண்டும் அதே வால்வின் மீனை பார்த்தது ஹப்பிள். ஆனால் 2007 ஹப்பிள் ஆராய்ச்சி செய்யும் போது திடீரென வால் நட்சத்திரம் ஆனால் 2007 ஹப்பிள் ஆராய்ச்சி செய்யும் பொழுது திடீரென
வால் நட்சத்திரம் பல மடங்கு பிரகாசமாக தெரிந்தது. ஏன் இப்படி தெரிகிறது என்று பார்த்தபோதுதான் தெரிந்தது, அந்த பனிப்பாறை சுக்குநூறாக தூள் தூளாக உடைந்து சிதறி போயுள்ளது என்று. இப்படி அந்த வால்வின் மீன் உடைந்து நொறுங்கும் போது நம் பூமியிலிருந்து சுமார் 149 மில்லியன் மைல்ஸ், அதாவது 14,90,00,000 மைல்ஸ் தூரத்தில் இருந்தது அந்த உடைந்த பனிப்பாறை. இதனால் நம்மால் பூமியிலிருந்து வெறும் கண்களால் பார்க்க முடியாமல் போனது அந்த காட்சியை. இதோ 2007 காமெட் 17P வால் விண்மீனை ஃபின்லாண்டில் இருக்கும் அப்சர்வேட்டரியில் இருந்து எடுத்தபோது காமெட் 17P-ஐ சுற்றி இருக்கும் நியூக்ளியஸ் எப்படி தெரிகிறது என்று பாருங்கள். 2007 உடைந்து சிதறிய காமெட் 17P உடைந்த போது உருவான கேஸ் அண்ட் டஸ்ட், வாயு மற்றும் தூசுக்கள் அப்படியே விண்வெளியில் சிதறியது. அந்த தூசுக்கள் அப்படியே விண்வெளியில் சுழன்று கொண்டே இருந்த அந்த பனிப்பாறை துண்டுகளானது நம் பூமியை நோக்கிதான் வந்து கொண்டுள்ளது என்று சமீபத்தில் ஃபின்லாண்டில் உள்ள தரைதள தொலைநோக்கி ஆய்வகத்தில் இருந்து கண்டுபிடித்தார்கள். ஆம், 2007 உடைந்து போன காமெட் 17P என்ற வால் விண்மீனின் தூசு துகள்கள் பூமியை இந்த வருடம், அதாவது 2022 நெருங்குகிறது. அப்படி நெருங்கும் போதுதான் வானத்தில் அந்த பனிப்பாறை தூசுகள் சூரிய ஒளியால் மிக பிரகாசமாக தெரியும். விஞ்ஞானிகள் இந்த அதிசய நிகழ்ச்சி ஜூலை கடைசி வாரத்தில் இருந்து ஆகஸ்ட் மாதம் 2 வாரங்களுக்குள் தெரியும் என்று கணித்துள்ளார்கள். வெறும் கண்களுக்கு இது தெரியாது. குறைந்தது 30 சென்டிமீட்டர் சைஸ் கொண்ட டெலிஸ்கோப் மற்றும் CCD கேமரா இருந்தால் இந்த அதிசய காட்சியை படம் பிடிக்க வாய்ப்பு உள்ளது. சரி, இதனால் பூமிக்கு ஏதாவது பிரச்சனை வருமா என்றால், நிச்சயம் நிச்சயம் இல்லை. அவைகள் வெறும் டஸ்ட் பார்ட்டிக்கல், தூசு துகள்கள் தான். ஒருவேளை அவைகள் பூமியில் மோதினாலும் கூட உடனடியாக வளிமண்டலத்தின் உராய்வு விசையால் அந்த தூசு துகள்களை எரித்து சாம்பலாக்கப்படும். எந்த விதத்திலும் பாதிப்பில்லை என்பதுதான் உண்மை. நன்றி. மீண்டும் இது போன்ற ஆச்சரியமான பல தகவல்களோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்.